ரமேஷ் ஹியர். இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு முக்கியமான விஷயம். அது என்னென்னா, ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அதாவது ஃபியர், பயம். அது இருக்கிறவங்க கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. ரெண்டு, பேராசை, கிரீடு. தமிழில் வந்து பேராசை, இங்கிலீஷில் கிரீடினஸ். இது இருக்கிறவங்களையும் ஜெயிக்க முடியாது. நெக்ஸ்ட்டு, தெளிவான அறிவு, தெளிவான சிந்தனை. இது இருக்கிறவங்க தான் ஜெயிக்க முடியும். நான் சொல்கிறது பூராவே எப்பொழுதுமே சிம்பிளாகவும் சூப்பராகவும் இருக்கும் அப்படிங்கிறது வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது என்னுடைய டெலகிராம் சேனல். விருப்பம் இருக்கிறவங்க இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் டெய்லி லைவ் மார்க்கெட் அப்டேட் கொடுப்பேன், கூடவே ஃப்ரீ டிப்ஸ் கால்ஸ் கொடுக்கப்படும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே வீடியோ கூட போடலாம். ஓகே, இது வந்து ஒரு வெப்சைட்டு. ஆக்சுவலாக ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நமக்கு நிறையா ப்ரீவியஸ் டே, அதாவது ப்ரீவியஸ் டே மாத்திரம் இல்லை, ப்ரீவியஸ் வருஷத்துக்கு உண்டான டேட்டாலாம் தெரிஞ்சதுன்னா, நம்ம கண்டுபிடிக்கிற சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜி, ஏதாவது ஒரு யூகம், அதை வந்து சரியாக தப்பான்னு பார்க்குறதுக்கு நமக்கு டேட்டாஸ் தேவை. அந்த டேட்டா வந்து இந்த வெப்சைட்டில் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. சரிங்களா? இதுக்கு பேர் அல்கோ டெஸ்ட்னு பேர். இதை நான் விளம்பரப்படுத்துறதுக்கு சொல்ல, இதில் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, அவ்வளோதான். இதில் வந்து நீங்கள் வந்து தேவைன்னா வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு நான் சொல்கிற பிரகாரம் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதாவது ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு, அதாவது பிளைண்ட்னு சொல்லக்கூடாது, ஜஸ்ட்டு டெய்லி கால் ஆப்ஷன் எடுத்தால் போதும், நீங்கள் வின் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்படி சொன்னால் எல்லாருக்கும் ஒரு திகைப்பாக கூட இருக்கும், என்னடா வெறும் கால் ஆப்ஷன் எடுத்தால் ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு. ஜெயிக்கலாம், அது முடியுமா இல்லையாங்கிறத வச்சு சொல்கிறதுக்கு தான் இப்போ நான் இந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இதை இந்த மாதிரி இதுவரையும் யாரும் திங்க் பண்ணியிருக்க மாட்டாங்கங்கிறதுனால தான், இது போல் யாராவது சிந்தனை பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி நான் தலைப்பு போட்டிருக்கேன். தம்முன்னு இல்லை. சரிங்களா? ஓகே, இது வந்து பேங்க் நிஃப்டியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இந்த வெப்சைட் உள்ளே வரும்போது இதில் வந்து நீங்கள் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி எல்லாத்துக்குமே பேக் டெஸ்ட் பண்ண முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் செலக்ட் பண்ண முடியும் கேஷு, அதாவது ஸ்பாட்டு. அதுக்கப்புறம் இன்ட்ராடேவில் இருக்கட்டும், இங்கே ப்ளூ கலரில் இருக்கிறது பூராமே என்ன டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்குமோ அது இருக்கும். சரிங்களா? ஓகே, இந்த டயத்தை மாத்திரம் மாற்றிக்கணும் நம்ம. அது என்னன்னா, நிமிஷத்தை மாற்றிக்கிங்க, 9:15 வராது, 16 வச்சுக்கிங்க, செட் போட்டுவிங்க. அதுக்கப்புறம் கீழே அப்படியே தள்ளிட்டு வந்தீங்கன்னா ஆப்ஷனு சொல்கிறது கூட கவனிச்சிக்கிங்க. ஆப்ஷனு பை செல்லுன்னுங்க இருக்கும், இதில் வந்து செல்லுக்கு பதிலாக, அதாவது இங்கே செல்லுன்னு இருக்குது, அதை மாற்றிட்டு பை போட்டுக்குங்க நீங்கள். ஏன்னா செல் நம்ம போகிறதில்ல. கால் ஆப்ஷனை வந்து பை பண்ண போகிறோம். ஏடிஎம்னு இங்கே இருக்குது, அதாவது இங்கே இருக்கு பாருங்கள், ஏடிஎம்னு அடுத்த மணின்னு பேர். அதை மாற்றிட்டு இந்த மணிக்கு போகிறோம், அதாவது இந்த மணி 3, அதாவது 300 கீழே. கால் ஆப்ஷன்னா ஒரு 43,000 ஸ்பாட் இருந்ததுன்னா நீங்கள் 42,700 அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ண போகிறீங்க. அதாவது பிகினர்ஸுக்கு இது தெரியாட்டி போனாலும் ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பிகினர்ஸுக்கு இந்த மணி, அவுட் ஆஃப் த மணி, அடுத்த மணி அப்படின்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இதை பாருங்கள். சரிங்களா? அது தெரிலன்னா நான் என் வீடியோஸு பிளேலிஸ்ட்டில் இருக்கும், அதை போய் பாருங்கள். ஓகே, சரிங்களா? ஓகே, இப்போ வந்து கால் ஆப்ஷனை பை பண்ணுறோம். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து இந்த மணியில் 300 மேலே எடுக்கிறோம் பேங்க் நிஃப்டியில். சரிங்களா? இதை வந்து 6,00,000 கொடுத்துட்றோம். கொடுத்ததுக்கப்புறம் கீழே வருது. கீழே வந்ததுக்கப்புறம் இங்கே பை இருக்குது, கால் இருக்குது, அதாவது சொல்லிடுறோம் பை, கால், வீக்லி எக்ஸ்பைரி. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ஐடிஎம் 3னா இந்த மணியில் 300 மேலே. சரிங்களா? அதுக்கப்புறம் கீழே வரும் டார்கெட்னு ஒன்று இருக்கும் பாருங்கள், இங்கே இருக்குது டார்கெட்னு, அதை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு 200 கொடுக்குறேன்.
சரிங்களா. ஓகே, அதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ்னு ஒன்று இருக்கு பாருங்கள், அதையும் செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 30 பாயிண்ட் கொடுக்குறேன் சரிங்களா. ஓகே, அதுக்கப்புறம் அப்படியே கீழே வரோம். கீழே வந்ததுக்கப்புறம் என்ட்ரி பாயிண்ட் கேட்கும், எப்படி என்ட்ரி பண்ணுறதுன்னு. அதுக்கு வந்து நான் வந்து ரேஞ்ச் பிரேக் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இங்கே இருக்குது சரிங்களா. இங்கே இருக்கு பாருங்க, அதை செலக்ட் பண்ணிங்க. அது கேட்கும் உங்களுக்கு 9:16 9:15 சரிங்களா. இதுக்கு மேலே மார்க்கெட்டு போச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு செட்டிங் போடுறோம். ஓகே போட்டுறோம், ஓகே ஆயிடுச்சுங்களா. ஓகே, அதுக்கப்புறம் என்ன வரோம்னா கீழே வரும். கீழே வந்ததுக்கப்புறம் டேட் இங்கே இருக்கு பாருங்கள், ஸ்டார்ட் டேட்டு. இதுக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் டேட்டை வந்து வருஷத்தை மாற்றுறோம் ஃபஸ்ட்டு. இங்கே இவங்க இருக்கிற டேட்டா வந்து 2017 தான் இருக்குது. ஓ ஓகே, செட் போட்டுறோம் சரிங்களா. இப்போ வந்து கலெக்ட் டேட்டா போடுறோம். ஓகே, இதில் வந்து ஓப்பன் ரேஞ்சு பிரேக் அவுட் டைத்தை வந்து 9:15 9:30 நம்ம இப்போ செட் பண்ணியிருக்கோம் சரிங்களா. 9:15 போட்டதுனால தான் அந்த எரர் வந்து மெசேஜ் பார்த்துருப்பீங்க. ஓகே, இப்போ அதை நம்ம மாற்றிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோம்னா டேட்டை மாற்றிட்டோம். 2017 இப்போ உள்ள அப் டு டேட்டுக்கு பார்க்குறோம். நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுறோம். டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த க்ரீன் கலர் மெசேஜ் இப்போ நான் வந்து உங்களுக்கு அழைச்சிருக்கேன். தெரிஞ்சிருக்கோம் இந்த இடம் சரிங்களா. இப்போ வந்து ரிசல்ட் கொடுக்கும், நம்ம பின்னாடி போய் பார்க்குறோம். இதில் வந்து அவங்களே கிராஃப்லாம் போட்டு கொடுத்துருப்பாங்க, அதை நான் அப்போ 1 by 1 உங்களுக்கு காமிக்கப்படுறேன் சரிங்களா. 2017 மார்ச்சில் கிடையாது, ஏப்ரலும் கிடையாது, இங்கே இருக்க பாருங்கள் மேலேயும் கிடையாது. மேயில் வந்துச்சு, அது வந்து 3800 நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஜூனில் வந்து 2700 697 வச்சுங்க. அதுக்கப்புறம் ஜூலையில் பாருங்கள், ஆகஸ்ட்டில் வந்து நமக்கு 5000 மைனஸில் இருக்குது சரிங்களா. இப்போ தான் நான் முன்னாடியே சொன்னேன், வீடியோ ஆரம்பிக்கிறது முன்னாடியே வெறும் கால் ஆப்ஷன் எடுத்துகிட்டு ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா 2500 கிடைக்குது, அக்டோபரில் 6000 கிடைக்குது. ஓவராலாக என்ன பட்ஜெட் வரும் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருப்பாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷத்தில் 17000 கிடச்சிருக்கு சரிங்களா. 17000 நமக்கு கிடச்சிருக்கு. மேக்ஸிமம் ட்ரா டவுன்னு ஒரு மெசேஜ் இருக்குது பாருங்கள், அது நல்லா தள்ளி காமிக்கிறேன். மேக்ஸிமம் ட்ரா டவுன் அப்படின்னா என்னென்னா அந்த வருஷத்தில் நமக்கு கண்டினியூஸாக லாஸ் எவ்வளோ கிடச்சிருக்கோம்னா 6700 இருக்குது. 7000 வச்சிங்க, அதை 7000 தொடர்ந்து லாஸ் கிடைக்கும். அந்த 7000 தொடர்ந்து லாஸ் கிடைக்கிறதுக்கு நம்மள்ட்ட ஓவரால் பட்ஜெட்டில் அதிகமாக வச்சுக்கணும் அவ்வளோதான். இப்போ வந்து 17000 நமக்கு லாபம் கிடச்சிருக்கு அந்த வருஷத்தில் சரிங்களா. நம்ம ஒரு லாட் தான் எடுக்கிறோம். அந்த ஒரு லாட் எடுக்கிறதுக்கு நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருக்கணும்னு யோசனை பண்ணி பார்த்துங்க. நான் இந்த மணியில் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன், 300 கீழே குறைச்சி, அது கிட்டத்தட்ட ஒரு 500 மேலே தான் இருக்கும் சரிங்களா. அப்ராக்சிமேட்டாக ஒரு 500 வச்சுங்க. 500 நமக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவை, குறைந்தபட்சம் 12500 நமக்கு தேவை சரிங்களா. இந்த 12500 இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு வருஷத்துக்கு நம்மளால் எடுக்க முடியுது 17600 எடுக்க முடியுது. ஜஸ்ட்டு பிளைண்டாக கண்ணை மூடிக்கிட்டுன்னு இந்த இடத்துல நான் தெளிவாக சொல்லுவேன். காரணம் என்னென்னா நம்ம ஜெயிக்கிறோம் பாருங்கள். 17200 நமக்கு லாபம் கிடைக்குது. நம்மளுக்கு வந்து அந்த கூலி ஒன்று இருக்கும் இல்லையா, கவர்மெண்டில் டேக்ஸு அங்கே புரோக்கரேஜி இதெல்லாம் போக நமக்கு கண்டிப்பாக ஒரு 12000 கண்டிப்பாக கிடைக்கும். ஈவன் 10000 வச்சுக்கிங்க, 10000 நம்மளுக்கு வருஷத்துக்கு கிடைக்குது. போடுறது எவ்வளோன்னா 12500 தான், கிட்டத்தட்ட 90% மேலே நமக்கு ப்ராஃபிட்டாக ரிட்டர்ன் எடுத்துட்டோம் சரிங்களா. இவங்களும் என்ன கணக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3.94% ரிட்டர்ன் வருதுன்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து இந்த புரோக்கரேஜை பார்க்குறதுனால அவங்க அதெல்லாம் அவங்க பார்க்கல, அதனால் வேண்டி அவங்க அப்படி போட்டிருக்காங்க கணக்கு. ஆனால் அடுத்த வருஷம் பாருங்கள், 56000 கிடைக்குது. நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு ஜஸ்ட்டு ஒரு 12500 தான் ஒரு நாளைக்கு. இந்த வருஷத்தில் நமக்கு ட்ரா டவுன் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது, எவ்வளோ இருக்குது, 12200. கண்டினியூஸாக லாஸ் பார்த்திங்கன்னா ஒரு 13000 இருக்குது. ஸோ நம்மளுடைய கேபிட்டல் எவ்வளோ இருக்கணும், குறைந்தபட்சம்
ஒரு 30,000 ரூபா கண்டிப்பாக இருக்கணும், சரிங்களா? 30,000 ரூபா இருந்தது ஒரே ஒரு லாட் மாதம் நடத்தாலே நம்ம இவ்வளோ லாபம் எடுக்க முடியும். ஒரு 7,000 ரூபா புரோக்கரேஜ் போனாலும் 50,000 ரூபா நமக்கு கிடைக்குது, சரிங்களா? அடுத்த வருஷத்தை பாருங்கள், 89,000 கிடைக்குது. அதுக்கு அடுத்த வருஷம் 75,000 கிடைக்குது. அடுத்தது பாருங்கள், 29,000 கிடைக்குது. அடுத்தது 54,000 கிடைக்குது. அடுத்தது 6,900. இது ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் இன்னும் முடியல, இன்னும் எவ்வளோ நாள் முடியல, 2023 இதில் வந்து இன்னும் முடியாத நிறையா மாதம் இருக்குது. ஸோ அதனால் இதில் இப்போதைக்கு உள்ள லாபம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 6,000 காமிக்குது. ஆனால் இதுவும் ப்ராஃபிட்டில் வருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ நான் கொடுத்துருக்க இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படிங்கிறத திரும்ப ஒரு முறை நான் சொல்லிடுறேன். பேங்க் நிஃப்டியை செலக்ட் பண்ணிக்கிறீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 9:16 உங்களுடைய செட்டிங் டைம் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுக்க வேண்டிய டைம் என்னென்னா, பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம், அதாவது 9:30 அப்புறம் நீங்கள் ஐடிஎம்னா இந்த மணி 300 பாயிண்ட்டுக்கு அப்புறம், ஐடிஎம் திடீர்னு அதனால தான் சொல்லியிருக்கேன், ஐடிஎம் திடீரில 300 பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு கால் ஆப்ஷனை நம்ம என்ட்ரி கொடுக்குறோம், சரிங்களா? ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே போட்டிருக்கேன். அது எவ்வளவு? ஜஸ்ட் 30 பாயிண்ட்டு ஸ்டாப் லாஸு. டார்கெட்டு 200 பாயிண்ட்டு, சரிங்களா? டார்கெட் வந்து 200 பாயிண்ட்டு, ஸ்டாப் லாஸு 30 பாயிண்ட்டு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த செட்டிங் புறாவே என்னென்னா, மேலே போனதுக்கப்புறம், அதாவது 9:30 அப்புறம் மேலே போனதுக்கப்புறம் தான் இந்த என்ட்ரி, சரிங்களா? ஹையை பிரேக் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம எடுத்தோம்னா வருஷத்துக்கு என்னென்ன ப்ராஃபிட் வருதுங்கிறது தான் இங்கே நான் காமிச்சிருக்க எல்லா டேட்டாவும், சரிங்களா? இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் பிரயோஜனமாகவும் இருக்கணும். அதுக்காக தான் நான் இந்த வீடியோவை போட்டேன். கண்ணை மூடிட்டு என்ட்ரி எடுத்தால் கூட ஜஸ்ட்டு நம்மளுடைய பிரெயின், நம்மளுடைய மூளை கரெக்டாக வேலை செஞ்சு செஞ்சோம்னா நம்மளுக்கு லாஸே கிடையாது, சரிங்களா? பயப்படுறவங்களும் நம்பிக்கை இல்லாதவங்களும் இந்த ட்ரேடிங் பண்ணால் நஷ்டம்தான் வரும். பயப்படாமல் நம்ம என்ன கற்றுக்குறோம், என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சால் கண்டிப்பாக லாபம் உண்டு, சரிங்களா? நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணிங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார்